இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பயங்கரமான வார்த்தை. விசுவாசத்தை தேவன் மீது தான் வைக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க, உண்மைதான். அன்னைக்கு பைபிள் சொல்லுது மோசேயினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்னொருத்தர் அவர் சமீபத்தில் மறித்து போனார். அவர் ஒன்று சொன்னார், வந்து அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னப்போ வந்து என் குழந்தைக்கே ஜெபிச்சு ஜெபம் பண்ணி உனக்கு நல்ல ஆண் குழந்தையை தருவாருமா கர்த்தர் அப்படின்னு. அந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாரி பாஸ்டர், ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் பொம்பளப்பில் கர்த்தர் சொல்லிட்டாருமா ஆம்பளப்பில் தான் சொல்லியிருக்காருமா அப்படின்ட்டார். திருச்சி பட்டினத்தை சார்ந்தவர் இறந்துட்டார். அவர் என்ன நினச்சி ஸ்கேனில் பொம்பளப்பில் தாங்க வந்துச்சு, பிறந்த ஆம்பளப்பில் ஸோ நம்ம சப்ஜெக்ட் இப்போ என்னென்னா ப்ராஸ்பெரிட்டி. இந்த வசனம் என்ன சொல்லுது? ப்ராஸ்பர்டு, செழிப்பாவ. எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பு 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 செழிப்பு. என்னைக்கு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஜட்ஜு பண்ணி எடை போட்டு மார்க்கு போட்டு இந்த ரூட்டுக்குள்ளே வராங்களோ அவங்க மெதுவாக ஒரு 40 வருஷம் கழித்து காணானுக்கு வந்துடுவான், எப்படினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எவன் வந்து குழந்த மாதிரி நம்புகிறானோ அது அவன் வாழ்க்கையில் வேலை செய்து சார், செய்து சார். அதில் எல்லா வார்த்தையும் நம்புங்கன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு தேவன் சொல்லியிருப்பார்ல, உங்களுக்குள்ள ஒரு லைட் இருக்கும்ல, இந்த ஊழியன் நம்பலான்னு ஆவியான உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுப்பார்ல. டோன்ட் மிஸ் இட். சில இருக்கான் எல்லாத்தையும் நம்புவாங்க, பணம் விஷயம் போது டக்குன்னு அவன் தான் அந்த டெசிஷன் எடுப்பாங்க. அதனால தான் எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, பணத்தில் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாட்டாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறது வென் வி அக்செப்ட் இட். எதற்காக சொல்லுகிறீர்கள்? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வார்த்தையை அங்கீகரித்து செயல்பட ஆரம்பிக்கும் போது அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே செழிப்பு அப்படியே நுழைய ஆரம்பிக்கிறது, நுழைய ஆரம்பிக்கிறது. அது தன்னுடைய சிறகுகளை விரிக்க ஆரம்பிக்கிறது. டக்கு டக்கு டக்குன்னு வழிகள் திறக்க ஆரம்பிக்குது. பாருங்க, தேவன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். சுவாமியானவர் நேற்றைய நாள் நான் ஜெபித்து கொண்டு வந்த போது இந்த வார்த்தை என்று சொன்னார், தேவனுடைய தீர்க்க தரிசியில் நம்புங்கள். தேவனை நம்பும் போது எஸ்டாப்ளிஷ் ஆகிற, ஊழியக்காரர் நம்பும் போது ப்ராஸ்பர் ஆகிற ஒரு பெரிய பிரேக் அவுட். ஆங்கிலத்து அழகாக இருக்குது, நம்ம ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும் அப்படின்ட்டு நடக்கும். ஆமேன். ஹூ நோஸ் இட். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ஹூ நோஸ் இட். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? ஒருவேளை சுவாமி நம்ம இது இறங்கினாலும் இறங்கினால எல்லாம் சொல்லுவேன், யாருக்கு தெரியும்? ஆமேன், ஆமேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ இந்த வார்த்தையை தெரியும் வார்த்தை நம்புகிறீர்கள் என்றால் அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்கள் இப்பொழுது இருப்பது போல இருக்க மாட்டீர்கள், இருக்க மாட்டீங்க. இஃப் யூ ஆர் ரெடி டு பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் அ மினிஸ்டர் ஆஃப் காட், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் கொடுப்பார். நீங்கள் இந்த பாட்டை ஹிட் பண்ணிடுவீங்க, உடச்சு உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு நாமத்தில் தாண்டுறீங்க, மூணு சைவரை தாண்டி நாலு சைவருக்குள்ளே போகிறீங்க, நாலு சைவரை தாண்டி அஞ்சு சைவருக்குள்ளே போகிறீங்க, அஞ்சு சைவரை தாண்டி கர்த்த ஏழு சைவருக்குள்ளே போகிறீங்க இயேசு நாமத்தில். ஆமென், ஆமென். வி பிலீவ் பிகாஸ் வி ஆர் பிலீவர்ஸ். ஆமென். நாங்களுக்கு பேரே விசுவாசி, நாங்கள் விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை மட்டுமல்ல, தேவன் ஊழியக்காரத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். பைபிள் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பயங்கரமான வார்த்தை. விசுவாசத்தை தேவன் மீது தான் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, உண்மைதான். அன்னைக்கு பைபிள் சொல்லுது மோசேயினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இருக்காது சொன்னா இருக்கு, எங்க எங்க இருக்கு? யாத்ராவும் தேவன் அது அதை வந்து ரொம்ப அழகாக செய்கிறார், அழகாக செய்கிறார். இங்கே இருங்க, ஊழியக்காரனை விசுவாசிக்காமல் தேவனை மட்டும் விசுவாசிக்கிறேன் அப்படின்ற ரூட்டை வந்து நீங்கள் வந்து இவங்கெல்லாம் யாருனா வந்து டுட்டோரியல் காலேஜில் படிக்கிறவங்க. என்ன காலேஜு? டுட்டோரியல் காலேஜ். வாத்தியாரே இல்லாமல் இவங்க அக்டோபர் குரூப்பு, மார்ச் கிடையாது. 14:31 ஓகே. ஆ
கர்த்தர் எகிப்தியர்கள் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கையை தட்டுங்க சாரே, கையை தட்டுங்க சாரே. மோசேயினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். உடனே கர்த்தர் வந்து, டேய் என்னடா என்னடா நம்பணும், ஊழியக்காரன் சொல்லவே இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே காணவர் கல்யாணம் கல்யாணத்தில் ரசத்தை கொடுத்ததுக்கப்புறம் பைபிள் சொல்லுது, அது முதல் அவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா இவன் விசுவாசித்தா தான் தேவன் வேலையை பார்க்க முடியும். நீங்கள் ஊழியனை நம்பினா தான் ஊழியன்றது வர தீர்க்க தரிசனத்தை நம்ப முடியும், ஊழியன்றது வார்த்தையை நம்ப முடியும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது தான் நீங்கள் தேவனே விசுவாசிக்கிறத அர்த்தம். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே ரெண்டையும் பிரித்து பார்க்கவே முடியாது. ஆமாம், மார்ச்சில் தான் எழுதணுமா, அக்டோபரில் எழுதக்கூடாது. அக்டோபர் தானாக படித்து நானாக படித்து நானான் வாயில் கடைசியில் வந்து ஒழுக்கமே இல்லாமல் வளருங்க. ஆமாம், ஸ்கூலில் படிக்கிறவனுக்கும் டுட்டீரியல் காலேஜில் படிக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே படிப்பு மட்டும் இல்லை, டிசிப்ளின் சொல்லி கொடுக்கப்படுகிறது. இவனை மனிதனாய் மாற்றுகிறார்கள். ஸோ தேவனுடைய மனிதனிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளும்போது நான் சொல்லுகிறேன், தட்ஸ் அ ரைட் காட் டிசைன்டு சேனல். தேவன் வைத்திருக்கிற விஷயம் அது. இது பெரிய லாவோ, இது வந்து அடிமைத்தனமோ அதோ கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள்.